ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். ஓகே, இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது July 22 அன்னைக்கு என் பொண்ணோட ஸ்போர்ட்ஸ் டேங்க. ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் டே, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அவன் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஏன்னா ஸ்கூலில் சொல்லிட்டாங்க 1:00 ஸ்கூலில் கிளாஸில் வந்து பாப்பா விட்டுட்டு நீங்கள் ஆடிட்டோரியமில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறேன் போயிட்டு இருந்தோம். இங்கே நம்ம சீக்கிரம் வரலன்னா கார் பார்க்கிங் கிடைக்கிது, ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம கிடைச்ச பார்க்கிங்கில் காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே பாப்பாவை போய் கிளாஸில் விட்டுட்டு நாங்கள் போய் ஆடிட்டோரியமில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலேசியன் தமிழர் ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் வந்து இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதா சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் கெஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் குட்டிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே எப்படின்னா, இங்கே வந்து கிண்டர் கார்டன் 1, 2, 3 சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் வந்துட்டு ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி சொல்கிற மாதிரி தான் இதுவும். இங்கே செக்ஷன் எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, லில்லி, லாவெண்டர், ஜாஸ்மின் அந்த மாதிரி ஃப்ளார்ஸ் டைப்லேயே வந்து செக்ஷன் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஏன் பொண்ணு பார்த்தீங்கன்னா கே டு லில்லி. மார்ச் ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க ஸ்டேடியமில். ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டோட நேஷ்னல் ஆந்தமும் ஸ்கூல் சாங்ஸும் வந்து பாடினாங்க. கிட்ஸ் எல்லாமே பாடினாங்க. அதை முடிச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. எங்க இருக்கு Thank you.
முக்கிய அம்பிகள முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஒன்னு, இந்த உலகம் ஜெயிச்சிருவேன் சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும்.